வணக்கம் நான் கத்துக்குட்டி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அட பிரதமன் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை அடை இது மக்ரூனி மாதிரி தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரி திராட்சை மூணே மூணு ஏலக்காய் ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டா ரொம்ப நல்லது அடுத்து தேங்காய் பால் தேங்காய் பால் இரநூத்தம்பது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம கரும்பு சக்கரை கரும்பு சக்கரை வந்து முக்கால் கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம அதோட செய்முறையை பார்க்க போகிறோம் கோதுமடையை ஒரு ரெண்டு தடவை நல்ல கழுவி ஒரு வானிலியில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்த பிறகு இந்த அடையை அதில் போட்டு வேக வைக்கணும் கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்தது மக்ரோனி மாதிரி அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும் அதனால் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறணும் தேவையான பொருட்களில் சொல்லப்படாத ஒருத்தர் அதான் நெய் இதை நம்ம வானலியில் ஊற்றி ஏலக்காவையும் தேங்காய் துண்டுகளையும் போட்டு வறுக்கணும் அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கறணும் திராட்சை நல்லா வீங்கி குண்டான உடனே அதை எடுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரும்பு சக்கரையை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் இந்த கலவை நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியையும் வேக வச்ச அடையையும் இது கூட சேர்த்துறணும் இந்த கலவை கொதிக்கணும் காரணம் என்னன்னா ஜவ்வரிசி வேகணும் இல்லையா அட அரைக்காடா இருந்தாலும் சீக்கிரமாக வந்துடும் அதுக்காக இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் ஊத்திடணும் இது சும்மா அதோட மரிநிலை அதான்ப்பா ரிவர்ஸ் அரைக்கப் பசும்பாலையும் இது கூட சேர்த்துறணும் இப்போ இந்த கலவை நல்ல கொதிச்சு வந்த பிறகுதான் நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் தேங்காய் துண்டுகள் அதையும் இது கூட சேர்த்து எடுத்தா அட பிரதமன் தயார் அவ்ளோதாம் பாய் டேக் கேர் அண்ட் என்ஜாய்